ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், முழு உளுந்து. அதை வந்து ஒரு 2 hours வந்து ஊற வைக்கணும். ஒரு 2 தடவை கழுவிக்கிறேன், ஏதாவது தூசிலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதை முழுகிற அளவுக்கு, உளுந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வெளியிலையும் வச்சுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன, ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு ஆட்டும் போது கிரைண்டர் வந்து சூடாகும் இல்லையா, அது ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒரு கூலிங்கில் ஆட்டினா நம்ம வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அதை நம்ம வைக்கிறது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். ஒரு 1.5 hours அல்ல 2 hours ஊறின பிறகு கிரைண்டரில் கழுவி நம்ம போடுறோம் பாருங்கள். இதை நம்ம வந்து நிறையா தண்ணி விடக்கூடாது. நம்ம நார்மல் வந்து இட்லி தோசைக்கு அரைக்க மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. அப்படியே நல்லா கெட்டியாக ஓடணும். வேணும்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் உளுந்து. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூடையே நின்று லைட்டாக வந்து அதை இது பண்ணி விடணும். ஏன்னா பருப்பு பருப்பாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சுற்றி சுற்றி விடணும். அதை எடுத்து பாருங்களேன், இப்போ கொஞ்சம் பருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும், நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம மாவு வந்து நல்லா மஞ்சது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும், பூத்து பூத்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அரைச்சி வச்ச மாவில் கருவேப்பிலையை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். ஒரு 4 வெங்காயத்தை பிளேடரில் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். உப்பும் நம்ம கலந்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா வந்து உளுத்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலந்து விடணும். அதை வந்து பிசைங்க, நல்லா வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா உருட்டும் போது அதை வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இன்னமும் ஏற்கனவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. உளுந்து மாவு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் எப்படி நல்லா பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது, எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். அதை எடுத்து பாருங்களேன், ஒரு பால் மாதிரி உருண்ட மாதிரி வரும் பாருங்கள். அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா கீழே அப்படியே ஒரு உருண்டை மாதிரி விழுது பாருங்கள். இதெல்லாம் தான் நமக்கு பதம். இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு வானலை நல்லா ஊற்றிக்கிங்க. வானல் நல்லா சூடான பிறகு நம்ம வடையை அப்படியே நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட வேண்டியது தான். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுடுங்க. என்னோடய வானல் வந்து சின்ன வானல்ன்றனால நான் 3 வடை மட்டும் போட்டு எடுக்கிறேன். நான் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு அது சூடானவுடனே அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வெந்துடும். வெந்தவுடனே அப்படியே ஜல்லிக்கரண்டியில் அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான் மெதுவாக. இப்போ பாருங்கள் அழகாக பொன்னிறமாக வெந்திருக்கு பாருங்கள். மெதுவாக திருப்பி விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். சின்ன வானலாக இருக்கனால நான் 3 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வானலாக இருந்தால் 5 வடை கூட போட்டு எடுக்கலாம். இதுதான் நம்மளுடைய பதம். கரெக்டாக அந்த பொன்னிறமாக நல்லா வெந்திருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், வடக்கம்பி வச்சு அதை குத்தி எடுக்கிறேன். 3 வடையும் இல்லை 2 வடையும் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஓட்டை வழியாக குத்தி எடுத்துகிட்டு எண்ணெய் வடிகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணால் அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். நான் ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வந்து நான் வடையை போடுறேன். அப்படி போடும் போது ஏதாவது எண்ணெய் இருந்தால் கூட அதை வந்து அந்த டிஷ்யூவில் வந்து இழுத்துக்கும் எண்ணெய் இருந்ததுன்னா. இதே மாதிரியே நான் அரைச்சி வச்சுருக்க கூடிய எல்லா மாவையும் வந்து நான் வடையாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எல்லா வடையும் நான் போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு வடையை பிச்சு கட்டுற பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.